தெய்வத்தின் குரல் கல்வி திட்டத்தில் மாற்றம் மத போதனைக்கு முக்கியத்துவம் இவ்வகை செக்குலரிசத்தை சுதந்திர பாரத அரசாங்கம் மேற்கொள்ளும் போதில் இங்கு ஆன்மவியல் புத்துயிர் பெற்று உள்ள உயர்வு ஏற்பட குறிப்பாக செய்யக்கூடியதும் செய்ய வேண்டியதுமான ஒரு நற்பணியை கூற விரும்புகிறோம். அதாவது உலகியல் அறிவில் தேர்ச்சி பெறுவதையே ஒரே குறியாக கொண்டு உள்ள வளர்ச்சிக்கான மத போதனையை அடியோடு தள்ளிவிட்டதான ஆங்கிலேயர் வகுத்த கல்வி திட்டம் இனியேனும் மாற்றப்பட வேண்டும். இம்முறையால் மிகவும் பாதிப்புற்றிருப்பது ஹிந்து மதத்தினரே. ஹிந்து மதம் தவிர பிற மதம் சார்ந்தோர் மாத்திரம் தங்களுக்கென உள்ள பள்ளிகளில் தமது மத போதனையை நன்கு நடத்துவதாகவும் பெரும்பான்மையினரான ஏனைய ஹிந்து பள்ளி மாணவர்கள் அதனை பெறாமல் நன்னெறி போதனை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று பெயர் அளவுக்கு பரீட்சைக்குரிய பாடமாகவும் இல்லாமல் ஏதோ சிறிது படிப்பதுமாகவே ஆங்கிலேய அரசாங்கத்தினர் செய்துவிட்டனர். எனவே பள்ளி படிப்பு அதன் தொடர்ச்சியாக வீட்டிலும் ஹோம்வொர்க் விளையாட்டு என்பனவே சிறார்களின் பொழுது முழுதையும் கவர்ந்துவிட்ட நிலையில் ஹிந்து மத சிறார்களுக்கு சமய அறிவும் அதனால் ஏற்படும் மதாபிமானமும் மனதில் நன்கு பதியக்கூடிய இள வயதில் மறுக்கப்பட்டுவிட்டன. இதுவே ஹிந்துக்களுக்கு தமது நாகரிகத்தில் அகௌரவ புத்தியை ஏற்படுத்தி மேல் நாட்டு நாகரிகத்தில் மோகமூட்டி இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். இதனை அடித்தளத்தில் இருந்து மாற்றி மத போதனைகளும் பெயரளவுக்கின்றி வெவ்வேறு மத மாணவரும் அவரவர் மதத்தில் ஆழ்ந்த போதனை பெறுமாறு புஷ்டியான ஸ்தானம் அளித்து புதிய கல்வி திட்டம் வகுத்து மக்களின் உள்ள வளர்ச்சியை உண்மையாகவே பேண வேண்டியது சுதந்திர அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான கடமையாகும்.